நம்மளோட வாழ்க்கையில் இந்த கற்றுக்கிறது அப்படிங்கிற விஷயத்துக்கு எந்த ஒரு முடிவுமே கிடையாது, அதுக்கு ஒரு எந்த ஒரு வரையறையுமே கிடையாது. யார் வேணாலும் யார்கிட்ட இருந்து வேணாலுமே ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே இருக்கலாம். இதுக்கு ஒரு எல்லைங்கிறதே ஒன்று கிடையாதுங்க. இப்படி இந்த கற்றுக்கிறத பற்றி ஒரு பெரிய ஞானி வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதை பற்றினா ஒரு சின்ன கதை ஒன்று இன்றைக்கி பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு ஞானி ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவர் பார்த்திங்கன்னா அவர் பெரிய ஞானி. அவர் எல்லாருடைய பிரச்சனைகளையுமே ரொம்ப சுலபமாக தீர்த்து வச்சிருவார். அவர் பல விஷயங்களை அறிஞ்சு வச்சுருந்தார். என்னென்னா, அவருக்கு வந்து கிட்டத்தட்ட வயசு நிறைய ஆயிடுச்சு. அவர் இறக்கும் தருவாயில் இருந்தார். அவர் மரணப்படுக்கையில் இருந்தார். அந்த சமயம் நிறைய பேர் அவரை வந்து பார்த்து பேசிட்டு போனாங்க. அவர் இருக்கிறதுக்கு ஒரு சில நாட்கள் இருக்கும்போது ஒரு மனிதர் வந்து அவரை சந்திக்கிறதுக்காக வராரு. வந்த மனிதர் இந்த குருக்கிட்ட, ஐயா, நீங்கள் வந்து ஒரு பெரிய ஞானி, அது வந்து எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் பல விஷயங்களை கற்று வச்சுருக்கீங்க. எனக்கு ஒரே ஒரு சின்ன சந்தேகம், அது என்னென்னா உங்களுடைய குரு யார்? நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துருக்கீங்க, அப்போ கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு குரு இருந்திருப்பார்ல உங்களை வழி நடத்துறதுக்கு. அந்த குரு யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு அந்த மனிதர் கேட்குறாரு. உடனே அந்த மரணப்படுக்கையில் இருக்கார் பார்த்திங்கன்னா அந்த ஞானி, அவர் வந்து அப்படியே லேசாக சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. அவர் சொல்ல ஆரம்பிக்கும் போது மக்கள் எல்லாருமே அங்கே கூடுறாங்க. அவர் பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நிறைய மக்கள் அங்கே கூடுறாங்க. இப்போ அவர் சொல்கிறாரு, அது வேறு ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு ஒரே ஒரு குரு எனக்கு இருந்தால் நான் வந்து அவருடைய பேரை சொல்லிடுவேன். ஆனால் எனக்கு பல ஆயிரக்கணக்கான குருக்கள் இருக்காங்க, ஒவ்வொருத்தரோட பேருமே சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கு எனக்கு இப்போ நேரமுமே இல்லை. ஏன்னா வந்து என்னுடைய வாழ்க்கையில் கடைசி சில நாட்களை கழிச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மூன்று குருக்களை மட்டும் உனக்கு நான் சொல்கிறேன். அந்த மூணு பேரால் தான் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அவங்க யாருங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் சொல்ல ஆரம்பிக்கும் போது எல்லா மக்களுமே ரொம்ப கூர்ந்து கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஞானி சொல்கிறாரு, இங்கே பாருங்கப்பா, என்னுடைய முதல் குரு யாருன்னு பார்த்தா ஒரு திருடன் தான் என்னுடைய முதல் குரு. அது என்னுடைய ஆரம்ப காலகட்டம், அதனுடைய இளம் வயசில் நான் வந்து அப்போ தான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இருந்தேன். ஒரு துறவியாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே கற்றுக்கிட்டு இருந்தேன். அப்படி கற்றுக்கிட்டு இருக்கும்போது நான் ஒரு ஊருக்கு போனேன். அந்த ஊரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நடுராத்திரி ஆகிடுச்சு. எல்லா வீடுமே மூடி இருந்துச்சு. எங்கே போய் தங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு மனிதர் மட்டும் ஒரு வீட்டை வந்து உடைச்சிக்கிட்டு இருந்தார். நான் பக்கம் போயிட்டு அவர்கிட்ட யார் என்னன்னு விசாரித்தேன். அவர் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் அங்கே இருக்கிற பொருட்கள்லாம் திருடி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதர். நான் அவர்கிட்ட எதுவுமே அவரை பற்றி குறவனும் சொல்ல கிடையாது. அவர்கிட்ட, ஐயா, நான் வந்து ரொம்ப லேட்டாக வந்துட்டேன் அந்த ஊருக்கு, எனக்கு தங்கிறதுக்கு ஏதாவது இடம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். உடனே அந்த மனிதர் வந்து, ஐயா, நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய துறவி மாதிரி இருக்கீங்க, நீங்கள் தயவு செஞ்சு என்னுடைய வீட்டிலே தங்கிக்கோங்க, எத்தனை நாள் வேணாலும் தங்கிக்கோங்க, உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நான் தரேன், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ இந்த ஞானியுமே அந்த திருடனோட வீட்டுக்கு போயிட்டு சில நாட்கள் தங்குறாரு. அவர் தங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா இந்த திருடன் வந்து நைட்டில் மட்டும்தான் வேலைக்கு போவான். போயிட்டு ஒவ்வொரு நாள் காலையிலையுமே வீட்டுக்கு வந்துடுவான். இப்படி ஒவ்வொரு நாளும் அவன் வேலைக்கு போயிட்டு வரும்போதுமே இந்த ஞானி கேட்பார், என்னப்பா இன்றைக்கி எப்படி போச்சுடைய நாள் அப்படின்னுட்டு. அதுக்கு அந்த திருடன் வந்து, இன்றைக்கி எதுவும் கிடைக்கவே இல்லைங்க ஐயா, இன்றைக்கி எதுவும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்படி ஒவ்வொரு நாளும் கடந்து போய்கிட்டே இருந்துச்சு. இந்த ஞானி அங்கே இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாள் கூட அவன் வந்து எந்த ஒரு பொருளுமே எடுத்துகிட்டு வரலை. ஆனாலுமே அவனுடைய மனம் வந்து கொஞ்சம் கூட தளரனதே கிடையாது. ஒவ்வொரு நாளுமே திரும்ப திரும்ப அந்த வேலைக்கு போய்கிட்டு தான் இருந்தான். இங்கே நான் வேலையை நான் குறிப்பிடுறது அவன் செய்கிற அந்த திருட்டு தொழிலை தான். அப்படி ரொம்ப நாள் ஆகியுமே அவனுக்கு எந்த பொருளுமே கிடைக்கல. ஆனாலுமே அவன் அந்த முயற்சியை விடாமல் திரும்ப திரும்ப அந்த தொழிலை செஞ்சுக்கிட்டே தான் இருந்தான். இந்த மனிதர்கிட்டேருந்து நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். அது என்னென்னா, நீங்கள் நல்லது செய்கிறீங்களோ கெட்டது செய்கிறீங்களோ, ஆனால் அந்த விடாமுயற்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு மனிதருக்கு தேவை. அந்த விடாமுயற்சி அப்படிங்கிற விஷயத்தை இந்த திருடன்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த குரு சொல்கிறாரு, என்னுடைய இரண்டாவது குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டி. அந்த சமயம் இவர் வந்து ஒரு ஆற்றுக்கு போனார். ஆற்றுக்கு போயிட்டு அங்கே குளிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தார். அந்த சமயம் ஒரு சின்ன நாய்க்குட்டி ஒன்று வேகமாக ஓடி வந்துச்சு. அந்த நாய்க்குட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப தாகமாக இருந்திருக்கு. தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஆற்றை எட்டி பார்க்குது.
அந்த தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப சலனமே இல்லாமல் ரொம்ப மெதுவாக தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் அந்த நாய்க்குட்டி பார்க்கும்போது அதோடய முகம் வந்து அதை வந்து பிரதிபலிக்குது. அதை பார்த்த உடனே வேற ஒரு நாய் வந்து அங்கே உள்ளே இருக்குதுன்னு நினச்சி வேகமாக கத்த ஆரம்பிக்குது. இந்த நாய் கத்த கத்த பார்த்திங்கன்னா அந்த உள்ளே இருக்க அந்த பிம்பமுமே கத்த ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு அந்த நாய் வந்து பயந்துடுச்சு, பயந்துட்டு பின்னாடியே போயிடுச்சு. இப்போ ஒரு சில நிமிடங்கள் கழித்து மறுபடியும் தண்ணி தாகம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து எட்டி பார்க்குது. ஆனாலுமே அந்த பிம்பம் திரும்பவும் தெரியுது. இப்போ கடைசியாக ஒரு மூணாவது முயற்சியாக வேகமாக ஓடி வந்து அந்த தண்ணிக்குள்ளே குதிச்சிருச்சு. இப்போ குதிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசை தீர அதை தண்ணி குடிச்சிட்டு அந்த தண்ணியிலே வந்து நீந்திக்கிட்டே விளையாடிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னாடி அந்த நாய் பார்த்திங்கன்னா ரொம்ப பயத்தில் அந்த கரையில் நின்றுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அடுத்த ஒரு சில வினாடிகளிலே அது பயமே இல்லாமல் ரொம்ப மகிழ்ச்சியாக விளையாடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா, அந்த பயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எப்போ உடைச்சிட்டு உள்ளே நுழையிறீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே சாதிக்க முடியும். அந்த பயம் அப்படிங்கிறது ஒரு தடுப்பு சுவர் மாதிரி, அதை உடைச்சிட்டு எப்போ நீங்கள் உள்ளே வரீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு சாதனையை பண்ண முடியும். இந்த விஷயத்தை அந்த நாய்க்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு சொல்கிறாரு. இப்போ மூணாவதாக யார் அப்படின்னா, மூணாவதாக ஒரு சின்ன குழந்தை. அந்த சமயம் இந்த ஞானி வந்து தெருவில் நடந்து போயிட்டு இருந்தார். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு சின்ன பையன் கையில் மெழுகுவர்த்தியோடு வந்துக்கிட்டு இருந்தான். இந்த ஞானி வந்து அந்த சின்ன பையனை பார்த்த உடனே அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாரு. அப்புறம் அந்த சின்ன பையனை கூப்பிட்டு, என்னப்பா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிக்கிட்டு இருக்கும்போது, என்னப்பா கையில் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த சின்ன பையன் சொல்கிறான், ஐயா நான் வந்து மெழுகுவர்த்தி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். இப்போ அந்த ஞானி வந்து அந்த மெழுகுவர்த்தியை பார்க்குறாரு. அதில் வந்து நெருப்பு கொளுத்தப்பட்டிருக்கு, அந்த மெழுகுவர்த்தி வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த ஞானி வந்து விளையாட்டாக அந்த பையன்கிட்ட கேட்குறாரு, ஏன்ப்பா நீ வந்து நெருப்பை கொளுத்தி இந்த மெழுகுவர்த்தி வந்து எரிய வச்சிருக்குல்ல, இந்த ஒளி வந்து எங்கேருந்து வந்துச்சு கொஞ்சம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டாக கேட்குறாரு. அடுத்த வினாடி பார்த்திங்கன்னா அந்த சின்ன பையன் சிரிச்சுக்கிட்டு அந்த மெழுகுவர்த்தியை ஊதி அணைச்சிட்டான். அணைச்சிட்டு, ஐயா இப்போ நான் ஊதுனேன் பார்த்தீங்களா, ஊதுன உடனே இந்த ஒளி காணாமல் போயிடுச்சுல, இப்போ அந்த ஒளி எங்கே போச்சோ அங்கேருந்து தான் அந்த ஒளி வந்து முன்னாடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். இதை சொன்ன உடனே இந்த ஞானிக்கு அவருக்குள்ளே இருந்த அந்த ஆணவம் அகம்பாவம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே சுக்குநூறாக உடஞ்சி போயிடுச்சு. இந்த சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டாக கேட்ட கேள்வி ஆனால் இவருடைய மனசில் ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடுச்சு. அன்னையிலிருந்து யாருக்கிட்ட வேணாலும் இவர் வந்து ரொம்ப சகஜமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க சின்ன வயசாக இருந்தாலும் சரி, பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கிட்டையுமே சகஜமாக பேச ஆரம்பித்தார். எல்லாருக்கிட்டேருந்துமே ஒரு விஷயம் கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் கற்றுக்கிட்டார். இப்படி இவருக்கு பல ஆயிரக்கணக்கான குருமார்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்துகிறாரு. இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க, எப்போவுமே நீங்கள் ஒரு சீடனாக இருங்க. நீங்கள் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் சரி, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்களுக்கு மிஞ்சின ஒரு ஆள் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட ரொம்ப உங்கள் வேலையிலே ஆகட்டும், இல்லை வேறு ஏதோ விஷயங்களாகட்டும், உங்களோட கீழே இருக்கிற மனிதர்கள்கிட்ட இருந்து கூட நீங்கள் கற்றுக்கலாம். கற்றுக்கிறதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. அது யார்கிட்ட கற்றுக்குறோம் அப்படிங்கிறதுக்குமே ஒரு வரையறையே கிடையாது. எல்லாருக்கிட்ட இருந்துமே ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கலாம். அதனால் எப்போவுமே ஒரு சீடராக இருங்க. கண்டிப்பாக நீங்களுமே ஒரு மிகப்பெரிய ஒரு குருவாக மாறலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.